ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்குது தமிழ் டீசர் சேனல். உலகில் எந்த நாடுகளையும் விட்டு வைக்காமல் கொரோனா கடுமையாக பாதித்துள்ளது. இந்தியாவும் கொரோனா விரித்த வலையில் சிக்கியுள்ளது. அத்தியாவசிய தேவைகளை தவிர மற்ற அனைத்து துறைகளும் முடங்கியுள்ளன. உலக வரலாற்றில் இது போன்றதொரு தீவிரமான பாதிப்பை உலகம் எதிர்கொண்டதில்லை என்றுதான் கூற வேண்டும். வல்லரசு என மார்தட்டி கொள்ளும் அமெரிக்காவையும் அசைத்து பார்த்து விட்டது கொரோனா வைரஸ். கொரோனாவுக்கு இதுவரை மருந்து கண்டறியப்படவில்லை. சில சத்து மாத்திரைகள், சத்துணவு தவிர வைரஸை நேரடியாக அளிப்பதற்கான மருந்துகள் நம்மிடம் இல்லை. ஒரே தீர்வு பரவுதலை தடுப்பது. அதில் அலட்சியம் காட்டியதன் விளைவுதான் இத்தாலி, ஸ்பெயின், அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற நாடுகள் கொரோனாவின் கோரப்பிடியில் சிக்கியுள்ளன. இந்தியாவில் கேரளாவில் தொடங்கி ஒட்டுமொத்த இந்தியாவையும் அலற வைத்துள்ளது கொரோனா. தமிழகத்தில் ஏப்ரல் 7ஆம் தேதி நிலவரப்படி 690 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதியாகியுள்ளது. இன்று மட்டும் 48 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதியாகியுள்ளது. வைரஸின் பரவலின் வேகம் படிப்படியாக தீவிரமாகலாம் என்றும் சிலர் கணித்துள்ளனர். இன்னும் மக்களிடம் போதிய விழிப்புணர்வு இல்லை. கொஞ்சம் கூட குற்ற உணர்வில்லாமல் கடைகளில் குவிகிறார்கள். 2019ஆம் ஆண்டே உலகை இந்த வைரஸ் ஆட்டம் காண வைக்கப் போகிறது என்று சில ஆராய்ச்சியாளர்கள் கணித்தனர். கொரோனாவை பற்றி முன்னரே அறிந்த உலக சுகாதார அமைப்பு இது பற்றி எச்சரிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டையும் முன்வைக்கின்றனர் ஆராய்ச்சியாளர்கள். உலக அளவில் கொரோனாவால் இதுவரை 15 லட்சம் நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். 80,000 நபர்கள் இறந்துள்ளனர். 3 லட்சம் நபர்கள் மீண்டு வந்துள்ளனர். உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் வேகமாக பரவி வரும் நிலையில் அதை கட்டுப்படுத்த மருத்துவர்கள் முயன்று வருகிறார்கள். கொரோனா வைரஸை அழிக்க மருந்து கண்டுபிடிக்கும் பணிகள் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க, மறுபுறம் கொரோனா வைரஸ் மனித உடலில் எப்படி பாதிக்கிறது என்று தவித்து வருகிறார்கள் உலகின் தலைச்சிறந்த ஆராய்ச்சியாளர்கள். முதன் முதலாக சீனாவில் கண்டுபிடிக்கப்பட்ட கொரோனா வைரஸ் தற்போது ஒட்டுமொத்த உலகத்தின் செயல்பாடுகளை முடக்கியுள்ளது. இந்தியா, அமெரிக்கா, இத்தாலி, ஸ்பெயின் உள்ளிட்ட பல நாடுகள் தங்கள் நாட்டில் நாடு தழுவிய ஊரடங்கு உத்தரவுகளை பிறப்பித்துள்ளன. சீனா மற்றும் அமெரிக்கா இந்த வைரஸுக்கு காரணம் யார் என்று தங்களுக்குள் குற்றச்சாட்டுகளை வைத்து வருகின்றனர். இன்று வரையிலும் இந்த வைரஸ் சீனாவிலிருந்து பரவியதா இல்லை வேறு நாட்டிலிருந்து பரப்பப்பட்டதா என அடிப்படை ஆதாரங்கள் எதுவும் கிடைக்கவில்லை. இப்படி நோய் எங்கிருந்து உருவானது என்றே தெரியாத நிலையில் புதிதாக வைரஸுகளின் தன்மையில் மாறுதல் ஏற்பட்டுள்ளது என்று ஆராய்ச்சியாளர்கள் எச்சரிக்கிறார்கள். வெளிநாட்டிலிருந்து திரும்பிய கேரள மாணவி ஒருவரை 28 நாட்கள் தனிமையில் வைத்திருந்தனர். ஆனால் சோதனை செய்ததில் அவருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. 28 நாட்களில் ஒரு அறிகுறி கூட இல்லாத ஒருவருக்கு தொற்று என்பது ஒட்டுமொத்த மருத்துவர்களையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. இதேபோல கேரளாவில் இன்னொருவருக்கும் அறிகுறியே இல்லாமல் வைரஸ் தொற்று ஏற்பட்டுள்ளது. இதேபோல தமிழகத்திலும் ஒரு நபர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அன்றைய தினமே இறந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் கொரோனா வைரஸ் நுரையீரலை தான் அதிகம் பாதிப்பதாகவும், நுரையீரல் பாதிப்பால் சுவாசிக்க சிரமப்பட்டு நோயாளிகள் இறப்பதாகவும் கருதப்பட்டு வந்த நிலையில் அது இதயத்தையும் செயலிழக்க செய்கிறது என்று முதற்கட்ட ஆய்வில் தெரிய வந்துள்ளது. இதன்படி 1/5 இதய பாதிப்பு ஏற்படுகிறது. இதுவரை இதயம் சார்ந்த எந்த பிரச்சனையும் இல்லாதவர்களுக்கும் கூட திடீரென இதயம் பாதித்து இதயம் நின்று போகிறது. இந்த நேரத்தில் மனதிற்கு சற்று நிம்மதி தரும் வகையில் ஒரு செய்தி கிடைத்துள்ளது. மருந்துகள் அல்லது தடுப்பூசி மூலம் குறிவைக்கக்கூடிய கொரோனா வைரஸின் பலவீனமான பகுதியை விஞ்ஞானிகள் தற்போது கண்டுபிடித்துள்ளனர். அமெரிக்காவைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் கொரோனா வைரஸின் ஒரு குறிப்பிட்ட பலவீன பகுதியை கண்டுபிடித்ததாக கூறியுள்ளனர். சார்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டிருந்த நோயாளி ஒருவரின் உடலை ஆய்வு செய்த விஞ்ஞானிகள் அவரது உடலில் சார்ஸ் நோய்க்கு எதிராக உருவாகியிருந்த ஒரு ஆன்டிபாடியை ஆய்வு செய்த போது அது சார்ஸ் வைரஸின் ஒரு குறிப்பிட்ட பகுதி வழியாக சென்று தாக்குவதை கண்டறிந்தனர். சார்ஸ் வைரஸை போன்றதுதான் இந்த கொரோனா வைரஸும். எனவே அதேபோல் அந்த ஆன்டிபாடி கொரோனா வைரஸின் உடலில் எந்த பகுதியில் சென்று அமர்கிறது என்பதையும் அந்த விஞ்ஞானிகள் கண்டறிந்தார்கள். சார்ஸ் கிருமி மீது சென்று அமர்ந்தது போல் வலிமையாக அந்த ஆன்டிபாடி கொரோனா வைரஸ் மீது அமரவில்லை. இருப்பினும் எந்த பகுதி கொரோனா வைரஸின் உடலில் வலிமையற்றதாக இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க இது விஞ்ஞானிகளுக்கு உதவியுள்ளது. இந்த கண்டுபிடிப்பு கொரோனா வைரஸின் உடலில் எந்த பகுதியை மருந்துகள் கொண்டு தாக்கலாம் என்பது குறித்து ஒரு தெளிவை ஏற்படுத்தியுள்ளது. இதன் மூலம் கொரோனா வைரஸின் வீக் பாயிண்டை குறிவைத்து மருந்துகள் மூலம் தாக்கலாம் என்றும் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். ஒரு மனிதருக்கு வைரஸ் தொற்று ஏற்படும் போது அவரது உடலில் உள்ள எதிர்ப்பு சக்தி தூண்டப்பட்டு அந்த வைரஸை எதிர்க்க உடலில் ஆன்டிபாடிஸ் உருவாகும். அதன் மூலம் அவரால் அந்த வைரஸ் தொற்றிலிருந்து மீண்டு வர முடிகிறது. சில நேரத்தில் அந்த ஆன்டிபாடிஸ் நம் முன்பு தாக்கிய வைரஸை நினைவில் வைத்துக் கொள்ளும்.
அடுத்த முறை அந்த தொற்று ஏற்படாமல் நம்மை பாதுகாக்கும். கொரோனா ஒழிப்பு நடவடிக்கையாக எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி வரை நாடு முழுக்க ஊரடங்கு உத்தரவு பிறப்பித்து பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு உத்தரவிட்டது. ஏப்ரல் 14க்கு பின் லாக்டவுன் தொடருமா என்று பலருக்கும் கேள்வி எழுந்துள்ளது. கல்லூரிகள் பள்ளிகள் திறக்கப்படுமா, வேலைக்கு செல்வோமா என்ற கேள்வி அனைவருக்கும் உள்ளது. ஏப்ரல் 14க்கு பின் ஊரடங்கை நீட்டிக்க வாய்ப்பில்லை என்றுதான் நமக்கு தகவல் கிடைத்துள்ளது. இந்தியாவில் வைரஸ் இந்த ஊரடங்கினால் பெரிதளவில் கட்டுப்பாட்டில் உள்ளது என்ற செய்தி மத்திய அரசுக்கு கிடைத்துள்ளது. இந்தியா போன்ற வளர்ந்து வரும் நாட்டில் 21 நாட்கள் முடக்கம் என்பதே மிகவும் அதிகம். இதனால் பல தட்டு மக்களும் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்பதையும் மத்திய அரசு உன்னிப்பாக கவனித்து வருகிறது. எனவே மத்திய அரசு ஊரடங்கை நீட்டிக்கும் எண்ணத்தில் இல்லை என்பது தெரிகிறது. இதை நிரூபிக்கும் வகையில் ஊரடங்கை நீட்டிக்கப் போவதாக வெளிவரும் தகவல்கள் ஆச்சரியம் அளிக்கின்றன. அப்படி ஊரடங்கை நீட்டிக்கும் எந்த ஒரு திட்டமும் இல்லை என்று இந்தியாவின் கேபினட் செயலர் ராஜீவ் கௌபா தெரிவித்துள்ளார். ஆனால் இப்போது பல மாநில அரசுகள், அனுபவம் வாய்ந்த நிபுணர்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் உள்ளிட்ட பலரும் கேட்டுக்கொள்வதற்கு இணங்க ஊரடங்கை நீட்டிப்பது குறித்து மத்திய அரசு முடிவெடுக்க உள்ளதாக ANI செய்தி முகமை செய்தி வெளியிட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் சமூக பரவல் ஆரம்பமாகிவிட்டது என்று சில நிபுணர்கள் கூறுகிறார்கள். மோசமான நிலையை தாண்டி வரவில்லை என்றும் பெரிய அளவிலான சோதனை மட்டுமே ஒட்டுமொத்த தற்போதைய நிலையை சரியாக தெளிவுபடுத்த முடியும் என்றும் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். லாக்டவுன் உண்மையிலே பலன் கொடுக்க வேண்டுமென்றால் சோதனையை அதிவேகமாக நடத்த வேண்டியது அவசியம். கங்காராம் மருத்துவமனையின் புகழ்பெற்ற நுரையீரல் அறுவை சிகிச்சை நிபுணர் அரவிந்த் குமார் தனியார் செய்தி நிறுவனத்திடம் அளித்த பேட்டியில், கொரோனா வைரஸ் நோய் தொற்று 3ஆம் கட்டத்தில் இந்தியாவில் உள்ளது. இது சமூக பரவல் கட்டமாகும். இப்போது 3ஆம் நிலைக்கு வந்துள்ளோம். அதாவது வெளிநாடு செல்லாதவர்கள் மற்றும் அவர்களுடன் நேரடியாக தொடர்பு கொள்ளாதவர்களுக்கும் நோய் பரவும் நிலை 3வது ஸ்டேஜ். பயணங்கள் இல்லாதவர்கள் அல்லது பாதிக்கப்பட்ட மக்களுடன் தொடர்புகள் இல்லாத பல நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். எனவே இது 3வது ஸ்டேஜ் தான். அமெரிக்கா மற்றும் இத்தாலி போன்ற பிற நாடுகளுடன் இந்தியாவின் நோயாளிகள் எண்ணிக்கை விகிதத்தை ஒப்பிட முடியாது. இந்தியாவில் நோயாளிகள் மற்றும் இறப்புகள் அதிகரித்து வருகிறது. நாம் ஏறும் வளைவில் இருக்கிறோம். மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். நோயாளிகள் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது லாக்டவுனை தளர்த்தினால் அது பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வாய்ப்புள்ளது. நோயாளிகள் எண்ணிக்கை குறைய தொடங்கும் போது மட்டுமே லாக்டவுன் அகற்றப்பட வேண்டும். இது உடனடியாக நடக்க வாய்ப்பில்லை என்றும் அவர் மேலும் கூறினார். மேலும் சில மருத்துவர்கள் நம்மிடம் கூறுகையில், சோதனை விரைவாக இல்லாவிட்டால் லாக்டவுனின் முழு நோக்கமும் வீணாகிவிடும் என்றார். நோயாளிகள் எண்ணிக்கை அதிகரிப்பதை காணும்போது அரசு மற்றும் தனியார் துறையில் PCR சோதனைகளை செய்யும் மையங்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதன் மூலம் நமது நாட்டின் சோதனை திறனை அதிகரிக்க முடியும். இது இல்லாமல் லாக்டவுன் முடிவை தீர்மானிக்க முடியாது என்று அவர் கூறினார். கொரோனா வைரஸ் தொற்றினை கண்டறிய விரைவான ஆன்டிபாடி பரிசோதனையை மேற்கொள்ள இந்தியாவின் உச்சபட்ச மருத்துவ ஆராய்ச்சி அமைப்பான ICMR ஏற்கனவே வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது. இதன்படி மூக்கு மாதிரிக்கு பதிலாக இரத்த மாதிரிகளில் சோதனை செயல்படுத்தப்படுகிறது. இந்த வகை ஆன்டிபாடி சோதனைகளின் முடிவுகள் 30 நிமிடங்களுக்குள் கிடைக்கும் என்பது கூடுதல் சிறப்பு. இந்தியா முழுவதும் அரசு மற்றும் தனியார் ஆய்வகங்கள் உட்பட 181 பரிசோதனை மையங்கள் மட்டுமே கொரோனா பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. உத்தரப்பிரதேசம், பீகார் உள்ளிட்ட பல வட மாநிலங்களில் போதிய ஆய்வகங்கள் மற்றும் பரிசோதனை கருவிகள் இல்லாததால் குறைந்த அளவிலேயே பரிசோதனைகள் நடந்துள்ளன. எனவே இந்தியாவில் குறிப்பாக அந்த மாநிலங்களில் எத்தனை நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்ற சரியான எண்ணிக்கை தெரியவில்லை. தனது மாநிலத்தில் கொரோனா நோய் கண்டறியும் கருவிகள் வெறும் 40 மட்டுமே உள்ளன என்று வெளிப்படையாகவே பேசியுள்ளார் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி. அதற்கு மத்திய அரசுதான் காரணம் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். இது போதாது, ஆய்வகங்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தி பரிசோதனைகளை அதிகப்படுத்த வேண்டும் என்று மருத்துவர்கள் குரல் கொடுக்க தொடங்கியுள்ளனர். பரிசோதனையை முழுமையாக நடத்தினால் மட்டுமே நமது நாட்டின் உண்மை நிலையை தெரிந்து கொள்ள முடியும். 60 வயதுக்கு மேல் உள்ளவர்களையாவது அதிக அளவில் பரிசோதனைக்கு உட்படுத்தி இருக்க வேண்டும். பல நாடுகள் இந்தியாவிற்கு உதவ முன்வரும் நிலையில் இது பற்றி மத்திய அரசு எந்த முடிவையும் தற்போது வரை எடுக்கவில்லை. 50% தொற்று அயல் நாட்டிலிருந்து வந்தவர்கள் மூலம் பரவியது என்றால் 50% தொற்று சமூக பரவலால் ஏற்பட்டிருக்கலாம் என கருதப்படுகிறது. அதனால் முழுமையான பரிசோதனை செய்வதால் மட்டுமே உண்மை நிலையை அறிய முடியும். இது பற்றி ஒரு மருத்துவர் நம்மிடம் கூறுகையில், கொரோனா தொற்று பரிசோதனையில் மத்திய மாநில அரசுகள் சரியான அணுகுமுறையை கடைபிடிக்கவில்லை. அமெரிக்கா, ஜெர்மனி, இத்தாலி போன்ற நாடுகள் பரிசோதனையில் தீவிரம் காட்டி வருகின்றனர். அந்த நாடுகள் 10 லட்சம் பேருக்கு 2000 பேரை சராசரியாக பரிசோதனை செய்து வருகின்றனர்.
ஆனால் இந்திய அளவில் 10 லட்சம் பேருக்கு 84 பேர் என்ற விகிதத்திலேயே பரிசோதனை நடத்தப்பட்டுள்ளது. வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் அவர்களுடன் பழகியவர்கள் என குறுகிய வட்டத்துக்குள் மட்டும் பரிசோதனை மேற்கொள்ளாமல் சளி, காய்ச்சல், இருமல் போன்ற அறிகுறிகள் உள்ளவர்களுக்கும் பரிசோதனை செய்ய வேண்டும். இதே நிலை தொடர்ந்தால் மிகப்பெரிய சிக்கல் உருவாகும் என்றார்.